ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹாப்பி ஹோம் லைஃப். ஸோ இன்றைக்கி ஒரு விலாக் தாங்க, அதோட ஒரு ரெசிபியும் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலான்ட்டு. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நானும் என் ஃப்ரெண்டும் வந்து க்ராசரிஸ் வாங்கிறதுக்காக மாடர்ன் ஸ்டோர் வந்தோம். ஸோ உங்களுக்கு பின்னாடி பார்த்தாவே தெரியும், பிரிக்ஃபீல்ஸ் ஏரியா தான் வந்திருக்கோம். ஸோ உங்களுக்கு முன்னாடியே வந்து பிரிக்ஃபீல்ஸ் ஏரியா வீடியோ உங்களுக்கு போட்டிருப்பேன். ஸோ இன்றைக்கி என்ன திடீர்னு அப்படின்னா, சரி இந்த வீக்கெண்ட் வந்து ஃப்ரெண்ட்ஸ் கேதரிங் வைக்கலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணோம் ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு. ஸோ அதுக்காக நான் என் ஃப்ரெண்டு மட்டும் சரி அதெல்லாம் வந்து க்ராசரிஸ் எல்லாம் கொஞ்சம் வாங்கணும் அப்படின்ட்டு வந்தோம். அந்த இவெண்ட்டுக்காக தான் வாங்கிறதுக்கு வந்தோம். ஸோ இதில் எங்களுக்கு என்ன ஒரு சர்ப்ரைஸ் அப்படின்னா, ஸோ இந்த கேதரிங்கில் வந்து எங்கள் ஹஸ்பண்ட்ஸ் எல்லாம் தான் வந்து குக் பண்ண போகிறாங்க. எங்களுக்கே வந்து அது ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்தது. சரி அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் குக் பண்ணுறோம் அப்படின்னாங்க. சரி ஓகே, அப்பா ஜாலி அப்படின்ட்டு நாங்களும் ஜாலியாக இருக்கலாம் அப்படின்னு நினச்சோம். ஆக்சுவலி அதுக்காக தாங்க சரி ஓகே, அட்லீஸ்ட் நாங்கள் க்ராசரிஸாவது நாங்கள் ரெண்டு பேரும் வாங்கிட்டு வந்து கொடுக்குறோம் அப்படின்ட்டு தான் நாங்கள் ரெண்டு பேர் வந்தோம். ரொம்ப பெரிய லிஸ்ட்டாக இருக்குங்க, ஸோ அதெல்லாம் வந்து பர்ச்சேஸ் பண்ணணும். ஸோ பசங்க வந்து வீட்டில் இருக்காங்க, நாங்கள் ரெண்டு பேரும் சரி பசங்களை வீட்டில் விட்டுட்டு நானும் அவங்களும் மட்டும் வந்தோம். அண்ட் எங்களுக்கு என்ன ஐட்டம் செய்கிறாங்கன்னு கூட தெரியல, ஜஸ்ட் சும்மா லிஸ்ட் மட்டும் கொடுத்தாங்க, இதை மட்டும் வாங்கிட்டு வந்து கொடுங்க அப்படின்னு மட்டும் சொன்னாங்க. சரி அதனால் லிஸ்ட்டை மட்டும் வாங்கிட்டு வந்துட்டோம். சரி இப்போ நம்ம லிஸ்ட்டில் இருக்கிறதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு, ஸோ அதனால் எங்கள் ரெண்டு பேத்துக்குமே ஒரு சில ஐட்டம்ஸ் பர்ச்சேஸ் பண்ணணும். ஸோ அதையும் வாங்கிட்டு அப்படியே வீட்டுக்கு போகலாம் அப்படின்ட்டு. பேர் வந்து நியூ மளிகை அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே வந்து க்ராசரி ஐட்டம்ஸும் இருக்குது, அதே மாதிரி ஃபேன்சி ஸ்டோரும் இருக்குது. இது வந்து கம்பைண்டுங்க, க்ராசரியும் ஃபேன்சி ஸ்டோரும் இதே ஒரே கடை தான். ஸோ ஆக்சுவலி சொல்லவே வேண்டாங்க, நம்ம மோஸ்ட்லி வந்து பிரிக்ஃபீல்ஸ் ஏரியா வந்தாவே ஒரு இந்தியன் அட்மாஸ்ஃபியர் தான் இருக்கும். அண்ட் ஃபேன்சி ஐட்டம்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் யூஸ் பண்ணுற அதே அந்த ஆக்சசரிஸ் எல்லாம் அதே தாங்க, பேங்கிள்ஸு, அதே மாதிரி ஜுவல்ஸு, ஆர்டிஃபிஷியல் ஜுவல்லரிஸ் இதெல்லாமே சூப்பராக இருக்கும் இங்கே. அண்ட் த்ரெட் பேங்கிள்லாம் வந்து அவ்வளோ அழகாக இருந்தது, கலர்ஃபுல்லாக இருந்தது, சூப்பராக இருந்தது பார்க்கவே. ஸோ இது ஸோ இதெல்லாம் தாங்க இங்கே இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும் இங்கே. Oh,
வந்து அவங்க கொடுத்த லிஸ்ட்டில் இருக்க எல்லா ஐட்டம்ஸும் பர்ச்சேஸ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ கிராபுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் நாங்கள் ரெண்டு பேரும். கரும்பு ஜூஸ் இருக்குது பாருங்களேன், நீங்கள் வாங்கியிருக்கீங்களா? நல்லா இருக்கா? ரொம்ப நல்லா இருக்கு. ஓகே, ஃப்ரெஷ்ஷா? ஸோ அப்படியே வந்துட்டு ஒரு சிம்பிளான ஒரு ரெசிபி உங்கள் கூட ஷேர் பண்ணலான்ட்டு இருக்கேங்க. காலிஃப்ளவர் பொரியல். ஸோ இதுக்கு வந்துட்டு நான் இந்த மாதிரி காலிஃப்ளவர் கட் பண்ணி வச்சு சுடு தண்ணியில் போட்டு எடுத்துக்கலான்ட்டு. ஸோ இந்த மாதிரி காலிஃப்ளவரை வந்துட்டு நல்லா ஹாட் வாட்டரில் போட்டு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம காலிஃப்ளவரை வந்துட்டு தாளிச்சு விட்டுடலாம். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க. இப்போ சீரகம் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகம். ஸோ கடுகு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன். அதே மாதிரி சோம்பு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் சோம்பு. ஸோ இது கூட நான் ஒரு வெங்காயம், ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை தழை, ஒரு பச்சை மிளகாய். ஸோ இதெல்லாமே நல்லா வணக்கிக்கோங்க. ஸோ இப்போது வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நான் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிக்கிறேன் இதில். இது நான் இஞ்சி பூண்டு வந்துட்டு தட்டி போட்டேன், அதனால இந்த மாதிரி இருக்குது. நீங்கள் பேஸ்ட்டாகவும் போடலாம், நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வச்சுருந்தீங்கனாலும் அதையும் போடலாம். ஸோ இப்போ வந்துட்டு ஒரு மீடியம் சைஸ் தக்காளி. தேவையான அளவு வந்து சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் நல்லா தக்காளி எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நான் இந்த காலிஃப்ளவர் வந்து இதில் போட்டுடுறேன். ஸோ இப்போ வந்துட்டு நான் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள், இது என்னோட வந்து சின்னது தான், ஸோ அதனால் 1/2 கப். அப்புறம் வந்து சிக்கன் மசாலா வந்து ஒரு 1 டேபிள் ஸ்பூன் சிக்கன் மசால், காஷ்மீரி ரெட் சில்லி வந்துட்டு ஒரு 1 டேபிள் ஸ்பூன், வீட்டு மிளகாப்பொடி ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன். ரொம்ப நிறைய வேண்டியது இல்லைங்க, லைட்டாக தண்ணி விட்டுக்கோங்க. நான்
ஒரு ஹாஃப் டம்ளர் வெச்சுக்கோங்க. ஒரு ஹாஃப் டம்ளர் மட்டும் தண்ணி விட்டுக்கோங்க. ஒரு ஹாஃப் டம்ளர் மட்டும் தண்ணி விட்டு நம்ம இப்போ வந்து இதை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஒரு 10 minutes ஆகுது, இதை நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். அப்போ தான் வந்து காலிஃப்ளவர் நல்லா குக் ஆகணும். இது இவ்வளோதாங்க, நல்லா குக் ஆகிடுச்சு, நல்லாவே வெந்துருச்சு இந்த காலிஃப்ளவரு. அப்புறம் தண்ணியும் நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இது வந்து நீங்கள் சப்பாத்திக்கு ரோல் பண்ணி சாப்பிட்டா கூட சூப்பராக இருக்கும். சப்பாத்திக்கு சென்டரில் வந்து இதை உள்ளே வச்சு நல்லா சப்பாத்தி ரோல் பண்ணி உள்ளே வச்சு சாப்பிட்டா செம்மையாக இருக்குங்க. அப்புறம் வந்துட்டு சாப்பாடுக்கும் வச்சு நம்ம பொரியல் மாதிரி சாப்பிடலாம். இது ரொம்ப நல்லாயிருக்கும். இன்றைக்கி நான் வந்துட்டு சாப்பாடுக்கு தாங்க சும்மா பருப்பு செஞ்சேன். ஸோ அது கூட இதை வச்சு பொரியல் மாதிரி வச்சு சாப்பிட்லாம் அப்படின்ட்டு. அண்ட் இதுலேயே வந்து நீங்கள் ஒரு முட்டையில் 2 முட்டை உடச்சி ஊற்றி ஃபைனலாக, இது ஆக்சுவலி குக் ஆகிடுச்சு, இதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு ஒரு 2 முட்டை உள்ளே உடச்சி ஊற்றி லைட்டாக இது பண்ணிவிட்டிங்கன்னா ஒரு மாதிரி பொர்ஜி மாதிரி வரும், நல்லாயிருக்கும். அண்ட் இதுக்கு வந்து நான் தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் கேட்கலாம் ஏன் தக்காளி பொரியலுக்கு ஆட் பண்ணுறீங்க அப்படின்ட்டு. பட் நான் தக்காளி ஆட் பண்ணாமல் ஒரு தடவை செஞ்சு பார்த்தேன், எனக்கு அந்த டேஸ்ட்டை விட தக்காளி ஆட் பண்ணி இந்த டேஸ்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அதனால் நான் இப்படி செஞ்சேன். இது நல்லாயிருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் என்ன சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.